சென்னையில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது டெவலப்பான ஏரியாவில் அது இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெடி டு ஆக்குப்பை அந்த கண்டிஷனில் ஒரு வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இடம் இருக்குது, அதில் வீடு கட்டி தருவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியர்பை ஏரியாக்கில், மெயின் ஏரியாக்கள்லேயே இருக்குது, ஈஸ்ட் தாம்பரம் அந்த ஏரியாக்கள்லேயே இருக்குது உங்களுக்கு. அங்கே நீங்கள் இடத்த பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளானில் கூட நீங்கள் வீடு கட்டி வாங்கிக்கலாம். அதை பற்றின முழு டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து சேலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரே மாதிரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்குது. ஒரு வீடு ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு, இன்னொரு வீடு சேலுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு சில வீடுகளும் இதுக்கு பக்கத்தில் வந்து சேலுக்கு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம். என்ன மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் வந்து தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு, மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மொத்தமாக 1033 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1645 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடை காமிக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோகான் பில்டர்ஸ் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சஞ்சய், ப்ரோகான் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸோட எம்டி பேசுகிறேன். நான் இப்போ நம்ம பார்த்துருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கத்தில் இருக்குது. இந்த லொக்கேஷன் பேர் டிஎன்ஆர் ஸ்கை சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு பியூர் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் இது. இந்த லே அவுட்டில் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ரோட்ஸாக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு ஏரியாவும் ஃபுல்லாக உங்களுக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பக்கத்துலேயே ஆன் ரோட் சைட் இது. ஓகே, இந்த ரோடு எத்தனை அடி இருக்கும்? இது வந்து 24 feet ரோடு சார். இது 24. ஓகே, ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு இது. சரி, பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக பண்ணியிருப்பாங்க. டெக்ஸ்டர் ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. கிளாஸ் ஃபுல்லாக கிளாஸ் ரெயிலிங் ஃபுல்லாகவே இங்கே. கேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்ஸ் அந்த சிஎன்சி கட்டிங்கோட பண்ணியிருப்போம் அது நம்ம. ஓகே, இங்கே வந்து சின்னதாக கார்டன் இருக்கு. கார்டன் செட் இருக்குது சார். அது இது காம்பவுண்ட் வால்ல இருந்து சைடு வால் ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்டிங். ஆமாம், ஃபுல் டெக்ஸ்சர் பெயிண்டிங். அப்புறம் டைல் கிளாடிங் பண்ணியிருக்காங்க. டைல் கிளாடிங். ஓகே, விண்டோஸ்லாம் வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டீ குட், செகண்ட் குவாலிட்டி டீ குட்ல. செகண்ட் குவாலிட்டி டீ குட். ஆமாம். ஓகே ஓகே சார், உள்ளே போய் பார்த்துடலாங்களா? ஆ, பார்த்துடலாம் சார். இந்த லொக்கேஷன் பற்றி இன்னொன்று ஒரு மெயினாக சொல்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ், அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 kilometer தான் சைட் வரும். இந்த லொக்கேஷன்லேயே கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்னா இது ஒன்று தான். ஓகே ஓகே, இந்த கேட்டட் கம்யூனிட்டி சிமெண்ட் ட்ராப் லே அவுட்னா இது ஒன்று தான் இருக்குது. ஓகே ஓகே, இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டோட பிரமாதமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த இது உள்ளே நம்ம பார்த்தா ஸ்ட்ரைட்டாக 40 feet ரோடு அது. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம். எல்லாமே 23 feet ரோடு உள்ளார். எல்லாமே இதில் 23, 24, 30 இதுதான். அங்கேயும் வீடு இருக்கா சேலுக்கு? அதில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 வீடு பிளான் பண்ணியிருந்தோம். அது 3 முடிஞ்சு இன்னும் 2 அவைலபிளாக இருக்குது. சரி சரி, டீட்டெயில்ஸ் நான் இது முடியுமோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் நான் ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இது மாதிரி ஓகேனா அவங்க வாங்கிட்டு வருது. இல்லை வீடு வாங்கலாம், இல்லை இது மாதிரி வேணும்னாலும் கட்டி வாங்கலாம். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணாலும் அதிலே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் இந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரும்போது ஒரு வீடு கூட இல்லை. நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் ஸ்டார்டிங்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியா மட்டும் காமிச்சிருப்போம். ஆமாம், இப்போ எல்லா இடமும் வீடாகவே மாறிடுச்சு. இது டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கார் பார்க்கிங் வந்து 10x17 சைஸ் இது. ஓகே, பெரிய இனோவா காரையும் நிறுத்தலாம். ப்ளஸ் பைக் பார்க்கிங் தனியாக இங்கே ஸ்பேஸ் இருக்கும் சைடில். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 to 3 feet சுற்றி கேப் இருக்கு. ஓகே ஓகே. அது மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் வந்து 2.5 feet போர் போட்டிருக்கு இதில். அதுவும் இன்க்ளூட் பண்ணி தான்? ஆமாம், இன்க்ளூட் பண்ணி தான். ஸோ மோட்டர் அங்கே வந்துடும் உங்களுக்கு. வீடு பார்க்கலாம் இது. இது லேண்ட் ஏரியா 1033 square feet, பில்டிங் 1645 square feet இது. சவுத் ஃபேஸிங் பிளாட், ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். அங்கே உள்ள பார்க்கலாம் நம்ம. ஓகே சார, இந்த டோர் வந்து என்ன விட்டுறது? டோர் வந்து டீ கோட் தான் சார். இது செகண்ட் குவாலிட்டி டீ கோட். ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பா லாக்ஸ் எல்லாமே இது. ஓகே, லாக்ஸ் தான் மெயினாக நம்ம கான்சன்ட் பண்ணுவோம். லாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடான லாக்ஸ் தான் எல்லாமே இது. நம்ம சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெக்ரான் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இப்போ லெக்ரான் தான் எல்லாமே இதில். உள்ளே போயிடலாங்களா? போயிடலாம். நம்ம டோர்லாம் பார்த்தோம், ஃபுல்லாக டீ கோட். இப்போ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிஜிவிடி டைல்ஸ் இது. 5 feet by 2.5 feet வித்து இருக்கும் இந்த சைஸ் நம்மளுக்கு. மாதிரி விண்டோஸ் எல்லாமே டீ கோட் தான் ஃபுல்லாகவே இதில். ஓகே, அதுலேயும் 3 விண்டோ இருக்குது. ஆமாம், நல்லா 3 விண்டோ கிட்டத்தட்ட இல்லை, எல்லாமே பெரிய பெரிய விண்டோஸ் இதில். ஓகே, அதுவுமே இது வந்து 3 அடியில் கொடுக்கல போல். ஆமாம், இது வந்து ஒரு 5 feet ஹைட் வந்து 5 feet. ஓகே, 5 feet by 3.5. இது வந்து 6x4 இது சைஸ் இது இந்த பக்கம் இருக்கிறது. ஓகே, ஸோ வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு. வெளியே மேக் மட்டுமா இருக்குது, ஆனாலும் இங்கெல்லாம் பிரைட்டாக இருக்குது. இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x14. ஸோ நல்லா பார்க்கறது நல்லா ஸ்பேஷியஸாக தெரியும் உங்களுக்கு ஹால். உங்களுக்கு ஸோ எப்பயுமே அந்த 16 feet இருந்தாலே உங்களுக்கு ஹால் வந்து நல்லா பெருசாக தான் தெரியும். இந்த 10 feet 12 feet பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக தெரியும். 16 இருக்கும்போது நல்லா ஸ்பேஷியஸாக தெரியும். ஸோ அதுதான் இந்த நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக தெரியுது காரணம். ஓகே, இன்டீரியர் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் இல்லையா? ஆமாம் சார், பண்ணி இன்டீரியர் எக்ஸ்ட்ரா தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த டிவி நோட் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு எல் ஷேப் சோஃபா மாதிரி போடுறதுக்காக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டெலிஃபோன் பாயிண்ட்ஸ் இருக்காங்க, இன்டர்நெட் கேபிள் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோகேஸு. டிவி ஷோகேஸ் நல்லா 55 to 65 inch டிவி வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ்
லேண்ட்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா திக்கான லேண்ட்மேட்ஸ் தான் உங்களுக்கு, ஃபுல்லாக மேட்ச் ஃபினிஷ் லேண்ட்மேட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ எல்லாமே இந்த உடன் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இந்த வீட்டில். ஓகே, ஃப்ரம் விண்டோஸ் டு டோர்ஸ் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும், சேம் பேட்டர்னில் இருக்கும். ஸோ இன்னும் வால் கலர் மட்டும் தான் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா சாய்ஸை வச்சு நம்ம வால் கலர் பண்ணிக்கலாம், அது மட்டும் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஓகே, கிச்சன் ஏரியா பார்க்கலாம். ஸோ கிச்சன் ஒரு கிராண்ட் என்ட்ரிக்காக இந்த ஒரு நல்ல ஒரு ஆர்ச் செட்டப் கொடுத்துருக்கு இதில். ஸோ ஆர்ச் செட்டப் கொடுத்துட்டு இந்த ஏரியா வந்து நம்ம சில பேர் வந்து இந்த ஐலண்ட் கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த கான்செப்ட். ஸோ சில பேர் அங்கேருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தாலும் ஃபுல்லாக ட்ராயர் செட்டப் இருக்குது, கீழே ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே பேஸ்கெட்ஸ் தான் உங்களுக்கு, ஸ்டீல் பேஸ்கெட்ஸ். அப்புறம் மேலேயும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஃபுல்லாகவே இங்கே. கிச்சன்லேயும் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் மேலே நம்ம, இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்லாம் போட்டாச்சுனாவே உங்களுக்கு இன்னும் ஒரு லுக்கு வேறு மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு. ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது 4 feet டைல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம இதுலேயும். ஸோ பார்க்கறதுக்கு லுக்கு நீட்டாக இருக்கும் அதில் சார். இன்னொன்று மெயினாக சொல்லி ஆகணும், இந்த சிங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க சார். குவாட்ஸ் சிங்க் இது நார்மலி எஸ்எஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் லைஃப் அதிகம், உங்களுக்கு இந்த துரு வைக்க பிடிக்கிற பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால் உங்களுக்கு லாங் லிட்டே ஜாஸ்தி இந்த இந்த சிங்க் பொறுத்தவரைக்கும். அது எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தால் அதிகமாக வரும், அதனால தான் இது கான்சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர், ஸ்விட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க, லெக்ரான் சொல்லியிருக்கோம் லெக்ரான், இது வந்து ஃபுல்லாக பேரிவேர். ஓகே, அதுமாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களை ஸ்பேஷஸாக கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், உள்ளாரையும் கொடுத்துருப்போம் ஸ்டோரேஜ், நம்ம உள்ளாரையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் போய். அதுக்கு லோ ரூஃப் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அந்த சைட்லேருந்து, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது படி பார்த்தீங்கன்னா படிக்கீழே வந்து நம்ம இங்கே ஒரு வாஷ் ஏரியா செட் பண்ணியிருக்கோம். வாஷ் ஏரியா கீழே நம்ம இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ கீழே இன்வெர்டர் ப்ரொவிஷன் வச்சுக்கலாம், இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுருக்கோம், அந்த பாயிண்ட்டும் செட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதுக்காக செட் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் பாத்ரூம், அது இது ஒரு வாஷ் ஏரியா. அப்புறம் காமன் பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம் தான் இது. நார்மலாக பாத்ரூம் போடுற டைல்ஸ் எல்லாமே இந்த 15x12 18x12 அப்படி தான் போடுவாங்க. இது நம்ம 2x2 ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ வாலுக்கும் 2x2, ஃப்ளோருக்கும் 2x2. அதுமாதிரி டோரும் பார்த்தீங்கன்னா WPC டோர்ஸ். அதுமாதிரி இது க்ளாசட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செராமிக், பியூர் செராமிக் ஃபுல்லாகவே. இந்த ஷவர்ஸ் வந்து எல்லாமே எல்லா ஃபிட்டிங்ஸும் பேரி வேறு தான் எல்லாமே. உங்களுக்கு கம்பெனியும் 10 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகே, அதனால் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாகவே. ஸோ பெட்ரூம்லேயும் நல்ல வென்டிலேஷனுக்காக நம்ம 2 விண்டோ கொடுத்துருக்கோம், ப்ளஸ் மார்பிள் லேண்ட்லேட்ஸ் தான், மார்பிள் டைப் லேண்ட்லேட்ஸ் ஃபுல்லாக இங்கே போட்டிருக்கு. மார்பிள் ஃபினிஷன் சொல்லுவாங்க, பார்த்தா நல்லா மேட்ரோ சூப்பராக இருக்கும் ஃபினிஷ். இது ஓகே, உள்ளே நம்ம ஸ்டோரேஜ் செட் பண்ணியிருக்கோம். அது மேலேயும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் டைல்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம், ஃபுல்லாகவே ஒரே கான்செப்ட் ஃபினிஷ் தான் எல்லாமே. இது சின்ன லிவிங் ஏரியா இங்க. ஸோ நல்லா காம்பேக்டான நல்லா ஓரமாக போயிடுச்சு, அதனால் உங்களுக்கு எங்கேயும் லிவிங் ரூம் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. மேலே ஏறினீங்கன்னா அப்படியே ரூம் போயிடலாம், இந்த லிவிங் ரூம் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஸோ இது பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. சப்போஸ் இங்கே நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் போட்டிங்கன்னா தனி ஒர்க் ஏரியா. ஆமாம் ஆமாம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 BHK ப்ளஸ் ஒர்க் ஏரியா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஒர்க் ஸ்பேஸ் வந்து சில பேர் கிடைக்காது, நீங்கள் கரெக்டாக அமைஞ்சிருக்கிறத நீட்டாக யூஸ் பண்ணிடலாம். அதை இங்கே ஏதாவது இன்டீரியர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ஒரு ஆஃபீஸ் எல்லாமே பண்ணிடலாமே. இல்லை நம்ம தனியாக ரூம் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக கொடுங்க, நீங்கள் வேஸ்ட் பண்ணலாம் ஏரியாவில். ரூம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம், அது இதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம், இதுலேயும் ஆல்மோஸ்ட் 6 feet நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. பாத்ரூம் தான் உங்களுக்கு மெயினாக அட்ராக்ஷன். இந்த பார்த்தீங்கன்னா 4x2 நம்ம போட்டிருக்கோம், உள்ளே ஃபுல்லாகவே டைல்ஸ். ஃப்ளோர் வந்து 2x2. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் இது இந்த பாத்ரூம் போகிற தெரியும். ஒரு பெரிய பாத்ரூம் தான், ரொம்ப நல்ல பெரிய பாத்ரூம் சார் இது. கிட்டத்தட்ட சைஸ் வந்து 6x8 இந்த பாத்ரூம் சைஸ் இது. இப்போ 6x8னாலும் தெரிஞ்சிருக்கும், நார்மலாக அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க 4x7 3.5x6 அப்படி தான் இருக்கும். இது வந்து 8x6ன்ற போது ஸ்பீட் லெவல் வேறு லெவல். ஆரம்பத்துலேயே நீங்கள் புக் பண்ணிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கான்செப்ட்லேயே கேட்டுக்கலாம். நீங்கள் முடிச்சு வரத்தோட நீங்கள் ஆரம்பத்தோடு வந்தால் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே, நம்ம முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி தான் பிளான் போட்டு அதெல்லாம் பண்ணுறோம். இம்ப்ரூவைசேஷன் நீங்கள் எங்களோட சேர்ந்தே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பண்ணும்போது கலர் ஆப்ஷன் ஒன்றும் எதுவுமே பண்ணல, புக் பண்ண பிறகு அவங்க கலர் என்ன சொல்கிறாங்களோ அதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும். அது தான் ஃபுல்லாக ஒயிட்டாக வச்சுருக்கோம் இப்போ ரூம்ஸ் ஃபுல்லாகவே. இது இன்னொரு ரூம் இது, செகண்ட் ரூம். இது வந்து அது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க,
இது செகண்டு. அதுக்கு இதுவும் பெருசாக கம்மியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சைஸ் பேஷண்ட் எடுத்தாலும் மாஸ்டர் பெட்ரூம்னு நம்ம கிளைம் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்ரோப் ஏரியா, டோட்டலாக வாட்ரோப் ஏரியா, ஆல்மோஸ்ட் 10 to 12 feet வாட்ரோப் ஏரியா கொடுத்தாச்சு. இதுலேயும் பாத்ரூம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். வாலுக்கு டிஃப்ரெண்ட் டைல்ஸு, மேட் ஃபினிஷ் டைல்ஸ் இருக்குது இதில். அதில் கிளாஸி பார்த்துருக்கோம், இதில் மேட் ஃபினிஷ் இதில். இங்கே வாலெல்லாம் 4x2 டைல்ஸ் போட்டு, எல்லாமே 4x2 பெருசாகவே போட்டுருக்கேன். அங்கெல்லாம் 2x2 போட்டிருந்தேன். ஆமாம் ஆமாம். ஃப்ளோர் ஃப்ளோ 2x2, வால் ஃபுல்லாக 4x2. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே தனியாக தான். அப்புறம் இது பால்கனி. பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறது அது மாதிரி பண்ணாலும் பிளான் பண்ணலாம். இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டைல்ஸ் போட்டுறதால உங்களுக்கு நல்ல ருக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ்க்கு. நீங்கள் நிறைய சைடில் எஸ்எஸ் போட்டு கிளாஸ் பார்த்துருக்கீங்க. இது ஃபுல் ஃபுல் கிளாஸ் இது. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த லக்ஸுரி ஃபினிஷ்க்காக இந்த செட்டப் கொடுத்துருக்கோம். இது கொடுத்ததால இந்த 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 ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அது அவுட்டர் எலிவேஷன் பார்க்கும்போது அந்த யூனிக்னஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த டெக்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் இது, இந்த டெக்ஸ்சர் ஒர்க்கு, இது கிளாஸ் ஒர்க்கு, அந்த பக்கம் வந்து வால் பேட். இது மூணு சேர்ந்து பார்க்கும்போது தான் அந்த தனித்தன்மை கொடுக்கும் அந்த பில்டிங்காக. ஓகே சார். இப்போ மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ரூஃப் டைல்ஸ் ஃபுல்லாக, கூல் ரூஃப் டைல்ஸ் மாடி ஃபுல்லாகவே. உங்களுக்கு டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியல் 1000 liters வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். டெரஸும் உங்களுக்கு எங்கேயும் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இது இதில் டோட்டலாகவே இருக்காது உங்களுக்கு. ஸோ அவுட்டர் பேட்டர்னுக்காக நம்ம இந்த பில் செட்டப் கொடுத்துருக்கு. இதுவும் பார்த்தா உங்களுக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ உள்ள இருக்கிறதோட டெக்ஸ்சர் எலிவேஷனுக்காக. ஆமாம், ஃபுல்லாக லைட்டிங் வரும் சார் எல்லாமே. அந்த பக்கம்லாம் 2-way lights வரும், இந்த பக்கம் 1-way lights வரும். ஸ்பாட் லைட்ஸ் தான் எல்லாமே இது. ஓகே. லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஒன் சைட் விசிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. சில சைட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும் இல்லையா? அதுமாரி சைட்டு இது ஒன்று. நம்ம நிறையா ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதால அதுக்கான கஸ்டமர் பேஸ் இதுக்கப்புறம் தான் ஃபாலோவே பண்ணுறாங்க நம்மளை. ஆமாம் ஆமாம் ஆமாம். நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னு ஐடியா இருக்காது. இப்போ வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிடும். நம்ம இங்கே டெக்ஸ்சர் பண்ணுவோம்னு சொல்லுவோம், இங்கே டைல் ஓட்டுவோம்னு சொல்லுவோம். ஆனால் என்ன ஓட்டுவாங்க, எது ஓட்டுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வந்து பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு டிஃப்ரெண்ட் ஐடியா கிடச்சிரும். அதுதான். ஓகே சார். இப்போ அந்த வீட்டுக்கான அப்ரூவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? இது லேண்டும் சிஎம்டி அப்ரூவ்டு, பில்டிங்கும் சிஎம்டி அப்ரூவ்டு சார். எந்த பேங்க் போனாலும் 80% லோன் கன்ஃபார்ம் வாங்கிடலாம். நம்ம நம்மளே உங்களுக்கு வாங்கி தருவோம் லோன்லாம். வாங்குற மாதிரி இருந்தால் லோன் எஸ்பிஐ மெயினாக டைப் பண்ணியிருக்கோம். நம்ம எஸ்பிஐ நம்ம எல்லா பாலிசியும் எஸ்பிஐ டைப் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அவங்க அப்ரூவல் கொண்டு கொடுத்த பிறகு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டும் விதி விலை கிடையாது. நம்ம எஸ்பிஐ லோனே போயிடலாம் சார். கஸ்டமர் பேஸ் கரெக்டாக இருந்தால், சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் நம்ம 80% லோன் தாராளமாக வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இந்த வீடு வந்து என்ன ரேட்டு இது? இது வந்து சார் இப்போ ப்ரைஸ் வந்து நம்ம 1 crore கோட் பண்ணுறோம் சார். வீட்டுக்கு மட்டும் 1 crore. இன்டீரியர் காஸ்ட் தனியாக வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக வரும். ஓகே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.05 crore நம்ம பண்ணி தரலாம் சார். ஓகே. ஒரு கோடியே 5 lakh. ஆமாம். 5 lakh இன்டீரியரோட சேர்த்து பண்ணலான்றீங்க? ஆமாம். ஓகே. இப்போ இந்த வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ அதோட சேர்த்து அந்த ரேட் சேர்த்தான் சார். சரி. இப்போ இல்லாமல்னா 1 crore அந்த மாதிரி? 1 crore. இப்போ இதே மாடலில் வேறு வீடு அங்கே கட்டுறீங்க அப்படின்னா இதே பட்ஜெட் தானா இல்லை இதை விட கம்மி? 90 lakh ஆரம்பிக்கும். 90 lakh மாடல் தான். அந்த லேண்ட் ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வேரி ஆகும். அது அது எப்படி பண்ணுறோம்னா லேண்ட் ஏரியா 906 square feet லேண்ட் ஏரியா பண்ணுறோம். பில்டிங் வந்து 1650 இதே ஸ்கொயர் ஃபீட் அதுலேயும் பண்ணுறோம். ஓகே. கொஞ்சம் பிளான் மாற்றி பண்ணுவோம். கொஞ்சம் மேத் பண்ண அது வந்து ஒன் சைட் நம்ம க்ளோஸ் பண்ணி பண்ணுவோம். இதில் எல்லாம் 4 sides உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்குது. அதெல்லாம் ஒன் சைட் க்ளோஸ் பண்ணுறதால பில்டிங் ஏரியா அதே அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அச்சீவ் பண்ணும்போது பிளான் உங்களுக்கு நிறைய ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் சிம்லர் சைஸ் எல்லாமே, ரூம் சைஸ் எல்லாமே சிம்லர் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அது சாய்ஸ் இருக்குது. ஓகே. அது வந்து இப்போ இன்னும் கட்ட முடிக்கலையா? இல்லை சார், இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு மாடல் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஓகே புக்கிங் பண்ணவங்களும் கட்டி கொடுத்தாச்சு. சரிங்க. இப்போ ஒன்றும் மொத்தம் 5 வீட்டில் அதில் இன்னும் 2 அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே. இது இப்போ ரெடி டு ஆக்கிபை இருக்குது. இப்போ இது ஒன்று அவைலபிளாக இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறது, இன்னும் 2 ஆரம்பிக்க போகிறோம். இந்த இந்த சர்க்கிளில் சொல்கிறேன் நான். ஓகே ஓகே. இன்னும் இன்னொரு சர்க்கிளே நம்ம இன்னொரு 4 வீடு ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது. கஸ்டமர் ஸ்டார்டிங்லேயே வந்தாங்கன்னா அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணுமோ அது மாதிரி பிளான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம். பிளான்லாம் நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது, பிளான் போடுறது நம்ம தான். சரி சரி. நம்ம ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளான் போட்டு நம்ம ரிக்குவயர்மெண்ட் ஃபீஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் சார் நம்ம. ஓகே ஓகே. இப்போ இது வந்து ஈஸ்ட் தாம்பரம், இன்னும் வேறு இடத்துல இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதுவுமே இந்த சர்க்கிளில் ஜியோன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஜஸ்ட் பேக் சைடில் அங்கே மப்பேடுன்னு சொல்லிட்டு அந்த மப்பேடு. ஆமாம். ஓகே ஓகே. அங்கே ஒரு 2 வீடு இருக்குது. 2 வீடு இருக்குது. ஆமாம். இப்போ சேலுக்கு இருக்கா இல்லை? அதுவும் புக் பண்ணி தான் ஆரம்பிக்கிற மாதிரி. புக் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். எல்லாமே அப்ரூவ் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அப்ரூவல் எங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ ஓகே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு பிளான் போட்டிருப்போம். ஸோ உங்கள் மைண்டில் ஒரு பிளான் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளானில் நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கோம்னா நம்ம காஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ஓவரால் அவுட்டர் சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டோம் சார் நம்ம. ஓகே. ஆனால் உள்ள நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஓகே. எனக்கு ரூம் சைஸ் எனக்கு 2 bedroom 3 bedroom வேணாம், 2 bedroom போதும் இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ள லிஃப்ட்டு நீங்கள் போடணும், அது நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே. பார்க்கிங் எனக்கு 2 car parking பிளான் பண்ணலாம். ஸோ சம்பு எக்ஸ்ட்ரா வேணும் பிளான் பண்ணலாம்.
இல்லை எக்ஸ்ட்ரா அடிஷன் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங்கில் புக் பண்ணலாம். ஒன்ஸ் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெமோலிஷன் பண்ண முடியாது எதுவுமே. அது நிறைய பேருக்கு வந்து மைனஸாக தான் அமையும் தவிர ப்ளஸ் அமையாது. அது ஒன்ஸ் ஒரு கட்டுற பில்டிங் நம்ம சாலிடாக எப்போ இருக்கணும்னா ஃபஸ்ட் டைம் கட்டுறது தான் சாலிடான பில்டிங். சரி சார், இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம வெளியே பார்த்துட்டோம், உள்ளே என்னன்னு தெரியாது. ஆமாம் சார், இப்போ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் சார். ஃபுல்லாகவே ஸ்டீல் ஃபுல்லாகவே ஐ ஸ்டீல் இல்லை ஏஆர்எஸ் 550D. சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தால்மியா. ஓகே, தால்மியா கோர்மெண்டல் இது ரெண்டு எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறது நம்ம. அது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக எம்சான் பீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டைல்ஸ் எல்லாம் கஜாரியா நம்ம போகலாம் சார். ஓகே, கஜாரியா பண்ணி கொடுக்கலாம். சரி, அது மாதிரி டீக் எல்லாமே நம்ம விண்டோஸ் எல்லாம் நம்ம டீக் பண்ணிடலாம். சரி, டீக்கு யூபிஎஸ்சி ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் அதே ரேட்டுக்கு. ஆமாம், அதே ரேட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அதான் அந்த நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த பட்ஜெட்லேருந்து வேரியேஷன்லாம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அவங்க வேரியேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஏன்னா சில பேர் வந்து நம்ம யூபிஎஸ்சிலே ஃபினான்ஸ் ஸ்டாப் போகிறோம்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஃபினான்ஸ் ஸ்டாப் போகும்போது 1000 ரூபா வந்து போயிடும். அப்போ நம்ம இந்த ரேட்டுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லி நம்ம கொட்டேஷன்லேயே கொடுத்துருவோம் எல்லாமே டேம் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஸோ நம்ம இது இல்லாமல் நமக்கு நம்ம நீங்கள் லேண்ட் வச்சுருக்கீங்க கட்டி கொடுக்குறதுனால நம்ம கட்டி கொடுக்குறோம், அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கும் சர்வீஸ் நம்ம. ஓகே, அது நான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எப்படின்னு 2200 சார்ஜ் பண்ணுறோம் சார். இந்த இப்போ சொல்கிற அந்த ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் 2200 இதுலேயே நம்ம 2500 வரைக்கும் போகலாம். இதே வந்து நீங்கள் டாடா டிஸ்கவுண்ட்லாம் போனீங்கன்னா அது வேரியேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, இந்த மாதிரி வேரியேஷன் தான் மினிமம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வச்சிருப்போம். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஏரியா இருந்ததுன்னா சென்னையில் எங்கே வேணால் பண்ணலாம் சார். 1500 கீழே சென்னையில் எல்லா இடத்துலையும் பண்ணுறதுல நம்மளுக்கு. ஓகே ஓகே, நம்ம இந்த தாம்பரம் சரௌண்டிங்கில் என்ன பட்ஜெட் இருந்தாலும் நம்ம எடுத்து பண்ணுவோம் சார். ஏற்கனவே இங்கே சைட்டு போயிட்டு இருக்கிறதால. ஆமாம், நம்மளுக்கு காஸ்ட்லாம் கட்டுப்படி ஆகுது இல்லையா? இப்போ சில பேர் ஆவடியிலேருந்து கூப்பிடுவாங்க, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் நஷ்டம் பண்ணணும் சொல்லுவாங்க. நம்ம ஒரு சூப்பர்வைசர் போடணும், நம்ம போகணும், செட்டப் இருக்குது, அது நம்மளுக்கு கரெக்டாக வராது. நம்மளுக்கு அது லோக்கல் ஏரியாவில் இருக்கும் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, நம்ம எடுத்து பண்ணுறோன்னா நம்ம சாலிடாக பண்ணி தரணும்னா நம்ம ஸ்கோப்பில் இருக்கணும், நம்ம கண்காணிப்பு வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அதில் நான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நம்ம. ஓகே சார், ஓகே, நம்ம டெய்லி ஒன்ஸ் அண்ட் டைம் விசிட் பண்ணால் தான் சைட்டு எடுப்போம் நம்ம, இல்லை எடுக்க மாட்டோம் சைட்டு. இந்த ஏரியா ஒரு வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு பார்த்தா இந்த ஏரியாவுக்கு வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இது ஆன் ரோட் சைட்டு, இது ரோட்லாம் பாருங்கள். இது ஆக்சுவலாக மினி பஸ் போகிற ரூட் சார் இது. தாம்பரம் எம்சிசி காலேஜ் இருக்கு இல்லையா, அங்கே மினி பஸ் இது வரைக்கும் இந்த ரோட்டில் போயிட்டு வெங்கம்பாங்க தான் ஸ்டாப்பிங். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடு பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, என்ன ரேட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து ட்ரோன் வியூவில் காமிச்சிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த லொக்கேஷனில் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதோட இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனுடைய மேப்பும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் கூட நீங்கள் போயிட்டு பக்கத்தில் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, இல்லை இதே மாதிரி இதே லொக்கேஷனில் வேறு ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.